சந்தியாவந்தனம் அது சம்பந்தமாக அது மையமாக வச்சு ஒரு அனுபவம் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஆயிரத்துன்னு வச்சுக்கோங்களேன் சமீபத்தில் இல்லை. அந்த அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் நண்பர்களே. சென்னையில் பெரம்பூரில் ஒரு கல்யாண மண்டபத்தில் அந்த உபநயனம் நடந்தது. முதல் நாள் வந்து பூர்வாங்கம் என்னை கூப்பிட்டுருந்தா அங்கே இருக்கக்கூடிய பந்து மித்திரர்கள் நடுவில் ரெண்டு வார்த்தை பேசும்படியாக பேசின பிறகு கடைசியில் வந்தோன்னு ஒரு யோசனை ஒன்று தோணித்து அவளோட பகிர்ந்துட்டேன். என்ன சொன்னேன் தெரியுமா? அவட்ட சொன்னேன், இங்கே இத்தனை பேர் வந்திருக்கேள், வயசில் ரொம்ப பெரியவாள்லாம் வந்திருக்கேள், அனுபவத்திலையும் வயசுலையும் முதிர்ந்தவர்கள் நிறைய பேர் பார்க்குறேன், நாளைக்கு இந்த குழந்தைக்கு பிரம்மோபதேசம் நடக்க போகிறது, நம்மலாம் இங்கே ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கோம், ஒருவேளை இங்கே இருக்கிறவா யாருக்காவது சந்தியாவந்தனம் செய்யும் பழக்கம் இல்லாத வயதானவர்கள் இங்கே வந்திருந்தா அவர்களும் சந்தியாவந்தனம் செய்து பழக்கம் இருந்து ரெண்டு அக்ஷதை இந்த குழந்தைக்கு போட்டால் எவ்வளோ நன்னா இருக்கும், உங்கள் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும் அல்லவா அப்படின்னு சொன்னேன். கூடவே இன்னொன்னு சொன்னேன், நீங்கள் நினைக்கலாம் மாமா இத்தனை நாளாக நாங்கள் சந்தியாவந்தனம் பண்ணலை, இப்போ நாளைக்கு அதால் எங்கே பண்ண போகிறோம், எங்கே கற்றுக்க போகிறோம், நடக்காத காரியம்னு கவலைப்படாதீங்கோ அவட்ட சொன்னேன். கையில் நிறைய நான் சந்தியாவந்தன புஸ்தகம் பிரதிகள் கொண்டு வந்திருக்கேன், அதில் வந்து சாமவேதமும் இருக்குது, ருக்வேதமும் இருக்குது, யஜுர்வேதமும் இருக்குது, இங்கே வந்திருக்கக்கூடிய பந்துமித்திரர்கள் வந்து யாருக்காவது சந்தியாவந்தன பழக்கம் இல்லைன்னா நான் பேசும்போது ராத்திரி ஒரு 7-8 மணி இருக்கும் வச்சோன்னே சாயந்தரம் தான் உபன்யாசம் நடந்தது. அவட்ட சொன்னேன், இங்கே சந்தியாவந்தன பழக்கம் இல்லாதவ யாராக வந்திருந்தா இந்த பிரதியை நீங்கள் வாங்கிங்கோ, நாளை காத்தால சந்தியாவந்தனம் இந்த புஸ்தகத்தை பார்த்து பண்ணுங்கோ, ஒரு வேளையாவது காத்தால சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணி நீங்க வந்து அந்த காயத்ரி ஜபமும் பிரம்ம காயத்ரி ஜபம் வந்து காயத்ரி மந்திர பிரம்மபதேசான அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, பையன் ரொம்ப க்ஷேமமா இருப்பான், உங்க ஆசீர்வாதத்துக்கும் ஒரு பலம் கிடைக்கும் அர்த்தம் இருக்கும். இந்த புஸ்தகத்தை எங்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருந்ததுன்னா எங்கிட்ட நீங்க கேட்க வேண்டாம், பையனோட அப்பாட்ட கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட பிரதிகளை கொடுத்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் மேற்கு மாம்பலம், நான் வசிப்பது மேற்கு மாம்பலம். மறுநாள் காத்தால கிட்டத்தட்ட ஒரு காலையில் 7 மணி இருக்கும் நண்பர்களே, கல்யாண மண்டபத்தில் நுழைஞ்சேன், கண்கொள்ளா காட்சி, ஆங்காங்கு பல பேர், சந்தியாவந்தன புஸ்தகத்தை திறந்து வச்சுண்டு அங்கங்கே சந்தியாவந்தன பண்ணிட்டு இருந்தான், கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நண்பர்களே, நாம் வந்து ஒரு சங்கல்பத்தோட முடிவோட இருந்துட்டோம்னா எல்லாம் சரியாயிடும். உபநயன சம்ஸ்காரம் ஆனவா அத்தனை பேரும் சந்தியாவந்தனம் பண்ணணும், தர்மசாஸ்திரம் தெளிவாக சொல்றது அல்லவா? சந்தியாவந்தனம் வந்து எல்லா கர்மாக்களுக்கும் ஆணி வேறு எப்படி என்று, அது மாத்திரம் இல்லை, கூடவே இன்னொரு வார்த்தையும் சொல்லுது, அது கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் அது தெரிஞ்சுப்போமே. சந்தியாவந்தனம் செய்யாதவன் எந்த கர்மா செய்வதற்கும் தகுதி இல்லாதவன், சந்தியாவந்தனம் செய்யாதவன் தகுதியை இழந்து விடுகிறான் மற்ற வைதிக கர்மாக்களை பண்ணுவதற்கு அப்படின்னு பெரியவாளன் சொல்லி கொடுத்துருக்கான் நமக்கு இல்லையா? சந்தியாவந்தனம் அவ்வளோ முக்கியமானது, சிரேஷ்டமானது நண்பர்களே. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேத மாதாவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண்.